ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி வீட்டு சமையலறை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீட்லேயே ஷவர்மா ரொம்பவே சுலபமாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் முதல்ல போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனுடைய பிரெஸ்ட் பீஸ் தான் எடுத்திருக்கேன். சிக்கன் பெரிய பெரிய பீஸாகவே இருந்தாலும் கூட சீக்கிரமாகவே குக் ஆகிடும். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தந்தூரி மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கின்னு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் இந்த மசாலா கூடவே 1 ஹவர் வரைக்கும் நல்லா ஊறணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த சிக்கன் ஊறுற நேரத்தில் ஷவர்மாக்கு தேவையான வெஜிடபிள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணின 1/2 கப் முட்டைகோஸ் எடுத்துக்கலாம். 1/2 கப் துருவின கேரட் எடுத்துக்கிறேன். அது கூடவே 1/2 கப் வெங்காயம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அது கூடவே எல்லா வெஜிடபிள்ஸும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதோட நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதுதான் முக்கியமான பொருள். மயோனிஸ் 1 கப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுடைய ஷவர்மா ரொம்பவே ருசியாகவும் இருக்கும். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் மயோனிஸோடு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா அப்போ நம்மளுக்கு அந்த காயோடைய நம்ம வேக வைக்காமல் சேர்க்கறதுனால மெதுவாக நல்லா ஊறி இருக்கும். இப்போ நம்ம இந்த வெஜிடபிள் மிக்ஸை ஊற விட்டுட்டு இப்போ நம்ம ஷவர்மாக்கு தேவையான சப்பாத்தி மாவு பிசைஞ்சுக்கலாம். அதுக்கு இப்போ நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு கூட 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கின்னு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்து அதை நம்ம 1/2 ஹவருக்கு ஊற வச்சுக்கலாம். நம்ம 1/2 ஹவர் கழித்து பார்க்கலாம். மாவு நல்லா ஊறி இருக்கு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ நம்ம இந்த மைதா மாவை இன்னொரு தடவை பிசைஞ்சிட்டு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம ஈக்குவலாக இப்போ நம்ம மாவை சரிசமமாக பிரித்து எடுத்துக்கலாம். சரிசமமாக பிரித்து எடுத்த மாவை நம்ம உருண்டையாக உருட்டிக்கலாம். இப்போ நம்ம உருட்டி வச்ச மாவுலேருந்து ஒன்று எடுத்து நம்ம சப்பாத்தி மாவு திரட்டுற மாதிரி திரட்டி வச்சுக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி மெல்லிசாக உருட்டாமல் கொஞ்சம் திக்காகவே உருட்டிக்கலாம். நம்ம ரவுண்டாக உருட்டி எடுத்து இப்போ நம்ம தவாவை காய வச்சுக்கலாம். தவா நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் சப்பாத்தி மாவை நம்ம போடணும். இப்போ தவா நல்லா சூடாயிருக்கு. இப்போ திரட்டி வச்ச சப்பாத்தி மாவை போட்டு இப்போ நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெயே சேர்க்காம சுட்டு எடுக்கணும். இப்போ நம்ம ரொட்டியை சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம 1 ஹவராக ஊற வச்ச சிக்கனை வந்து இப்போ நம்ம தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ நான் தவாவை சூடுக்கு வச்சுருக்கேன். தவா நல்லா சூடானதுமே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, வெறும் பேனில் தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெய் சூடானதுமே இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சிக்கன் பீஸ் எல்லாமே தவாவில் வச்சுக்கலாம். ஒவ்வொரு பீஸாக எடுத்து இப்போ நம்ம தவாவில் போட்டுக்கலாம். நம்ம இந்த சிக்கனை வந்துட்டு சிம்மலே வச்சு தான் குக் பண்ணோம். ஏன்னா நம்ம வந்துட்டு குக்கரில் வைக்க போகிறதில்ல, தவாலியே வச்சு டேரெக்டாக ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் சிம்மலே வச்சு நம்ம சிக்கனை வந்துட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கிறதுனால நம்ம சிக்கன் வந்துட்டு நல்லாவே குக் ஆகி வரும். இப்போ உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ நல்லா குக் ஆகிருக்கு நீட்டுன்னு. சிக்கனை நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணாக்கா நல்லாவே குக் ஆகும். அதே மாதிரி திருப்பி போட்டு இன்னொரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கனை. இப்போ சிக்கன் ரொம்ப நல்லாவே ரோஸ்ட் ஆயிருக்கு.
சின்ன சின்ன துண்டா கட் பண்ணிக்கலாம் ஷவர்மால வந்து நம்ம சின்ன சின்ன துண்டா இருந்தாதான் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நான் அத பீஸ் பீஸா சின்ன சின்னதா கட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ஷவர்மாவை எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கலாம் அது மேல நம்ம சுட்டு வச்ச ரொட்டியை வச்சு நம்ம mix பண்ணி வச்ச வெஜிடபிள் மயோனைஸ் மிக்ஸ் போட்டுக்கணும் அது மேல கொஞ்சம் chicken பீஸ்ங்களை வெச்சுக்கலாம் வெச்சி இப்ப நம்ம ரொட்டியை வந்து மடிச்சு விட்டுட்டு இப்ப பட்டர் ஷீட்டை நம்ம எப்படி சுத்துறதுன்னு பார்க்கலாம் இப்படி ஃபோல்ட் பண்ணீங்கனா கீழியோ கீழ கொட்டோ பசங்களால சாப்பிட முடியாது அதனால கொஞ்சம் மேல தூக்கிட்டு கீழ இருந்து ஃபோல்ட் பண்ணி அதுக்கு அப்புறமா ஃபோல்ட் பண்ணோம்னா இப்போ நமக்கு அந்த மயோனைஸ் எல்லாம் கீழ கொட்டாது பசங்களோ க்ளீனா சாப்பிடலாம் இப்படி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கனா பசங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய கமெண்ட்ட எங்களுக்கு தெரிவீங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you for watching